ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இயலோ கிளைண்ட்டு இயலோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. ஸோ வரும்போது ரொம்ப ஒரு பதட்டத்தோட பயத்தோட தான் வந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணிட்டு போய் இப்போ ஒரு டீடைல்ஸ் இருக்குமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி பற்றிச்சு, அதனால செட் ஆகும். செகண்ட் டைம் பண்ணி சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பியர்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வரீங்க அம்மா பொறுத்துலேருந்து வராங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அது கொஞ்சம் முன்னாடி பியர்ஸ் பண்ண போகிறோம். கிருஷ்ணம்மா, நான் வந்து ராமபுரத்துலேருந்து வர்றேன். என்னோடய காது வந்து ஒரு காது மட்டும் அந்த ஹோல் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் தோடே போட முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாரை பற்றி நான் பார்த்தேன். அன்றைக்கே அவங்களுக்கு கால் பண்ணேன். நைட்டே ஈவன் நான் 11 o'clock 12 o'clock நான் மெசேஜ் இருந்தேன். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நீங்கள் எப்போ வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மறுநாள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வந்துட்டு அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes கூட இருக்காது செக் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாமே கியூர் ஆகிரும், இது தந்துன்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே 15 days வரைக்கும் அந்த ஏதோ சம் மெடிசன்ஸ் போட்டாங்க, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக காது குத்தி இப்போ மறுபடியும் ஒரு இயரிங் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு உங்களுக்கு காது குத்தி வச்சு. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரியலி சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, இதெல்லாம் சும்மா நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் அப்படின்னு. ரெண்டாவது தடவை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணும்போது சொல்லும்போது ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஹாஃப் சார்ஜ்னாச்சும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இல்லை நான் மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்கு நாங்கள் வந்து இப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசுனது ரொம்ப தேங்க்யூ மேடம். Thank you. Thank you so much. So, உங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாருமே இதுதானே, இதுதானே ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப். ஓகே, இன்ஸ்டாகிராம் நம்பர் தேங்க்யூ. ஸோ எங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.